ஏய் கங்கிராஸ் மச்சான், இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். பழசெல்லாம் மறந்துடு, புது லைஃப் ஸ்டார்ட் பண்ற, சின்சியரா இரு. என்னடா இல்ல அண்ணனா தம்பியா, என்ன உறவடா அவன், என்னடா அவனுக்கு நான் பண்ண போறேன், எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டான், அவன் முகத்து கூட பார்க்க முடியாம இருக்கேன்டா. என்ன சென்டிமெண்டா உடுறா, இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கிட்டது தானே, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும்டா. இங்க பாரு, அவனோட சந்தோஷமே நீ லைஃப்ல நல்லா வரணும்ன்றதான், அதை பண்ணிட்டு போயண்டா. ஆஹா, குத்து பார்ட்டி கூப்பிடுது, வந்துடுறேன். சிவா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, டென்ஷன் ஆகாத, என்னால மறைக்கவும் முடியல. கொஞ்சம் வெளியே வா. ஹாய். அந்த அருண் விஷயத்துல இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப. ஏன்னா கை காலெல்லாம் முறிச்சும் கூட இதுவரைக்கும் அவன் சும்மா இருக்கான்னா விஷயம் இல்லாம இருக்காது. நீ என்ன நினைக்கிற? இன் ஃபேக்ட் அவன் பயந்து போயிருப்பான். இல்ல, அவன் உன்னை ஃபாலோ பண்றான். என்ன சொல்ற? ஆமா, நீ கவனிக்கல, எல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்தப்போ அவன் கிராஸ் பண்ணி நின்னு கவனிச்சுட்டு போனத நான் பார்த்தேன். அப்ப வேண்டாமேன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லல, அதனாலதான் சொல்றேன். மறுபடியும் எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு தனியா விடுங்க. ஹே, கங்க்ராட்ஸ் மது, பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பியே, நல்லா இருக்கா? உன் ஃப்ரெண்டுக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லு, இஸ் கிரேட் டா. ரொம்ப கேட்டதா சொல்ல அவன். என்ன டல்லா இருக்க? மனசு சரியில்லை. அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போ, இல்ல மனசுக்கு பிடிச்ச போக கூடாது, எல்லாம் சரியாங்க. அதனால்தான் இப்போ உனக்கு போன் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம் சொல்ல மது? அழுகுறத வச்சுதான், நான் குழந்தையா இருக்கும் போது பிள்ளைக்கு பசிக்குதுன்னு அம்மாவே பால் கொடுத்துருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நீ எப்படி இருப்ப, எங்க இருக்க, எதுவுமே தெரியாது. எனக்கு எப்பப்போ என்னென்ன தேவைங்கிறத நீயே யோசிச்சு எனக்கு என்னென்னமோ பண்ணடா. அப்படிப்பட்ட ஒன்ன பார்க்காம பிரிஞ்சிருக்கேங்கிறத நினைச்சாதான் தாங்க முடியல. ஹே, இப்ப என்ன ஆச்சு? நானும் இங்க தானே இருக்கேன், உன் கூட. உண்மைதான், ஆனா எனக்கு என்னவோ பயமா இருக்குடா. ஏன், ஏண்டா? என்னை சுத்தி ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு, எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. அதான் அதுக்குள்ள உன்னை பார்த்துடணும்னு தோணுது. ஹேய், என்னடா ஆச்சு உனக்கு? எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப அரட்ரோஸ் போட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தான். ஓ, இவன் நண்பன், வாழ்க்கை முழுக்க வரப்போறான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா ஹைஸ்கூல் போனப்ப அவன் காணாம போயிட்டான், அங்க இன்னொருத்த உட்கார்ந்து இருந்தான். ஓ, அவன் இல்ல, இவன் தான் வாழ்க்கை முழுக்க வரப்போறான்னு நினைச்சு காலேஜ் போனப்ப அங்க வேற ஒருத்தர் இருந்தான். ஹைஸ்கூல் ஃப்ரெண்டையும் காணும். லைஃப்ல ஸ்டடீஸோட எண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, கடைசி வரைக்கும் வரப்போறான்னு அப்ப ஆனந்தப்பட்டேன். அதுவும் முடிஞ்சு வெளில வந்து பாக்குறப்போ அவனையும் காணும். இப்ப நீ கிடைச்சிருக்க. டே மாப்பிள, எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்டா. டேய் லூசு, உன்னை விட்டு பிரிஞ்சு போன அந்த சீசன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி உன்னை விட்டு பிரிஞ்சு போற காலம் எனக்கு ஒரு நாளைக்கு வரும். ஆனா அன்னைக்கு இந்த உலகத்துல எந்த மூலையிலும் நான் இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கும். நீ சொன்னதுக்காக தான் உன்னை பார்க்க வேண்டாம்னு நானும் இருந்தேன். இப்ப நீயே ஃபீல் பண்றிய, எனக்கு என்னடா சொல்லு. எதுவா இருந்தாலும் இஷ்டம் தான், எப்படி எங்க மீட் பண்ணலாம்னு சொல்லு. சொல்லுடா. பொதுவா ஒரு இடம், அண்ணாநகர் ரவுண்ட் டவுன் பக்கத்துல இருக்கிற டவர் பார்க், ஷார்ப்பா ஈவினிங் 5:30. ஓகே.
அவனை மீட் பண்ண போறன்ற சந்தோஷத்துல கேர்லெஸ் போகாத. சந்தோஷமா? டென்ஷனா இருக்கு டாடி. மீட் பண்ண கையோட நான் கூப்பிட்டேன்னு சொல்லி தர தரன்னு இழுத்துட்டு வா அந்த ஸ்வீட் ராஸ்கல. ஓகே டாடி. செலிப்ரேட் பண்ணணும்டா, அவனை செலிப்ரேட் பண்ணணும். ஓகே பாய். பைக்ல வந்தீங்களாடா? ஆமா. சாவி கொடுங்க. ஏண்டா காரு? அவனோட பொசிஷன் தெரியாது, எதுல வருவான்? கார், பஸ் சைக்கிள். ஏன் என் மது நடந்து கூட வரலாமே? எதுக்கு ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் வேண்டாம்னு பார்க்குறேன். அதான் நம்மளும் நார்மலாக போயிட்டோன்னே வையன், மீட்டிங் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பாய். ஓகேடா அருண், அவனை பார்த்த உடனே கையோட கூப்பிட்டு வந்துரு, நாங்களும் பார்க்கணும் அவனை. ஓகேடா.